மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்து ஆன்சர் கீ விட்டுருக்காங்க, ஏ டைப்பு தான் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சி டைப் இருப்பீங்க, ஸோ சி டைப்காரங்களுக்கு கவர்மெண்ட் கீ படி மார்க் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ காட்டுறேன். இப்போ நான் காட்டுறது எல்லாமே சி டைப், சி டைப்புக்கான ஆன்சர்ஸ் ரைட். சி டைப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது போட்டிங்களா சார்? நான் இல்லை, அந்த கவர்மெண்ட் கீ படி பார்த்து மார்க் பண்ணது. ஸோ நீங்கள் சி டைப்காரங்க யார் யாரோ அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒன்று 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 நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். குறிச்சிட்டு எத்தனை கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சார் ஏ டைப் போடுங்களா சார்? ஏ டைப்பு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இது விசிபிளாக இருக்கும், அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் சி டைப்காரங்க. சார் பி டைப் போடுங்களா சார்? ஏ டைப்பு அங்கே கொடுத்துட்டாங்க, ஸோ சி டைப் நீங்கள் ஏதோ மார்க் பண்ணி காமிச்சிட்டிங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து கவர்மெண்ட் கீ, இதில் அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாம் வந்து சொல்லி நம்ம கரெக்ஷனை வந்து பண்ணலாம். ஆனால் சரியான ஆதாரத்தோடு சொல்லணும், சும்மானா சொல்லக்கூடாது. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீ படி சி டைப்புக்கான ஆன்சர்ஸ். ஓகே, கவர்மெண்ட் கீ படி சி டைப்புக்கான ஆன்சர்ஸ். இது எப்படி குறிச்சிங்க சார்? ஏ டைப்பை வச்சு சி டைப்பு குறித்தோம். ஸோ நிறைய பேர் உள்ளே தேடி தேடி பார்த்து குறிக்க வேண்டியிருக்குமே, சரி ஹெல்ப்ஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சி டைப் வந்து நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். சி டைப் மார்க் பண்ணியிருந்தாலுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் கீயை தான் பண்ணியிருக்கோம், எங்கள் விருப்பத்துக்கு பண்ணலை. ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணுற காட்டந்த எல்லாமே கவர்மெண்ட் கீயோட இது. ஓகே சரிங்க சார், ஏ டைப் ஓகே, சி டைப் ஓகே, பி டைப் போடுங்களேன். இதோ பி டைப்பு ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடலான்னு இருக்கேன். அந்த ஏ டைப் சொல்லியிருக்காங்க இல்லையா கவர்மெண்ட், அந்தமாரி சொல்லிடலான் இருக்கேன். ஏன்னா என்கிட்ட பி டைப் கொஸ்டின் பேப்பர் இல்லை, சி டைப் கொஸ்டின் பேப்பர் இருந்தது. ஸோ அதை நான் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் சி டைப் காரங்க இருப்பீங்க இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான். ஸோ இந்த ஹைலைட் பண்ணது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்களா? பண்ணேன் கரெக்டாக, அந்த கவர்மெண்ட் கீயை வச்சு செக் பண்ணி பண்ணேன். சார் இதில் நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் சொல்கிறீங்களா? நீங்கள் அப்ஜெக்ஷன் சொல்கிறீங்களா இல்லையான்ட்டு இன்னும் நான் கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணணும், ஏதாவது மாற்றி போட்டிருக்காங்களான்னு. இது வரைக்கும் ஒரு 90% எதுவும் மிஸ் ஆகலை, கரெக்டாக சிங்காது. இன்னும் ஃபுல்லாக 100% வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது இருந்தால் நான் வீடியோவில் சொல்வேன். இப்போதைக்கு வந்து சி டைப் காரங்க நீங்கள் இதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், குறிச்சிட்டு எத்தனை கரெக்டாக ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்களும் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் பி டைப்கான கீ மட்டும் சொல்லலான் இருக்கேன். கீ மீன்ஸ் கவர்மெண்ட் கீ. ஓகே, கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்கள்ல ஒரு கீ, அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சி டைப் காரங்களுக்கு கவர்மெண்ட் கீ. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிட்டு டக்கு டக்கு டக்குன்னு. ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக காட்டினாலும் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம், அப்படி ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி காட்டுறீங்க? நீங்களும் அதேமாதிரி ஆப்ஷன் மட்டும் சொல்லலாம்ல அப்படின்னா, கொஸ்டின் கொஞ்சம் விசிபிளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறிக்க ஈஸியாக இருக்கும். ஓ இந்த கொஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் நான் ஆப்ஷன்ஸ் கூட போட்டு நான் உங்களுக்கு சி டைப்புக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, ஏ டைப்புக்கு பி டைப்புக்கு சி டைப்புக்கு ஒன்றா மார்க் பண்ணி ஒரே ஷீட்டாக உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். கவர்மெண்டில் ஃபஸ்ட்டில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் ஈஸியாக வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை மார்க் பண்ணிக்கோங்க. எத்தனை வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது, நீங்கள் எத்தனைக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட ஏ டைப் கொஸ்டினே இருக்காது இல்லையா, அப்போ நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறது? ஸோ இந்த வீடியோ பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். எந்த கொஸ்டினுக்கு என்ன விடை அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கொஸ்டினில் ஷேர் பண்ணுங்கள். கொஸ்டின் பார்த்துங்க, ஆன்சர் பார்த்துங்க, அது உங்கள் கொஸ்டினில் எங்கே இருக்குன்னு தேடி மார்க் பண்ணி எத்தனை கரெக்டுன்னு சொல்லுங்கள். இல்லைனா எல்லா டைப்புக்கும் நான் வீடியோ கொடுத்துட்றேன் இப்போ. ஓகே, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெல்ல ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் தெளிவாக விசிபிளாக இருக்கும். அதனால தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், சரியான ஆன்சர் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே கவர்மெண்ட் கீ, இது வந்து எங்கள் விருப்பப்பட்டு டிக் அடித்தது கிடையாது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் கீ ஏ டைப்புக்கு என்ன இருக்கோ அதை பார்த்து கொஸ்டினில் குறித்து பி டைப்புக்கு என்ன வரும் பார்த்து உங்களுக்காக கொடுக்குறேன்.
நீங்கள் வெரிஃபை பண்ண ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக கொடுக்குறேன், புரியுதுங்களா? வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுதில் மார்க் பண்ணிக்கலாம். உங்கள் கொஸ்டின் பேப்பர் நிச்சயம் உங்கள் கையில் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் செய்கிறோம் சார். மறக்காமல் பி டைப் போட்டுருங்க சார், எந்த பி டைப் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடுறேன். ஏ டைப்புக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் வெப்சைட்டில் விட்டுட்டாங்க, டி டைப்புக்கும் வேணும்னாலும் போட்டுடுறேன். ஓகே, நிச்சயமாக பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க் பண்ணது கொஷின் ரீட் பண்ணுறீங்க, ஆப்ஷன் அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்க. இது கொஷினோட விசிபிளாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக வேறு டைப் காரங்களும் தேடி குறிச்சிக்க முடியும் இல்லையா. அதனால தான் கொஷினோட விசிபிளாக காட்டுறேன் நான். இந்த கொஷின் அதுக்கான கரெக்டாக ஆப்ஷனு நான் வச்சு விடையோட காட்டும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பரில் தேட முடியும், கரெக்டாக தேடி அது எங்கே இருக்குன்னு பார்த்து குறிச்சிக்க முடியும் இல்லையா. அதுக்காக தான் ஓகே. டோட்டலாக 180 கொஸ்டின்ஸ்க்கும் நான் வந்து காமிச்சிட்டேன். இது எல்லாமே சி டைப்போட இது, இது பார்ட் ஏ, ஏ டைப் இல்லை, பார்ட் ஏ. அது பார்ட் ஏல இவ்வளவும் இருக்கு. வேகமாக ஒரு தடவை வந்து இப்படி புரட்டியிருக்கேன். ஸோ மெல்ல நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரே பேஜில் எல்லாத்தையும் எழுதிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்கோர் சொல்லுங்கள். சி டைப் காரங்க, ஏ டைப் காரங்க வெப்சைட்லேயே இருக்குது, எடுத்து ஈஸியாக செக் பண்ணிடுங்க. பி டைப்புக்கு டி டைப்புக்கு நான் இப்போ மார்க் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ.